மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமை திட்டமானது இன்று முதலமைச்சரால் தொடக்கி வைக்கப்பட்டது. நேற்றில் இருந்தே தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடக்கி வைக்கப்பட்டது. இதில் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் இனி பயனாளிகளுக்கு வரவு வைக்கப்படும் என்று தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழக அரசின் அறிவிப்பின் விவரம் என்ன? பூங்குழலி, வங்கிகளில் பெரும்பாலான அந்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய சேலரி, ஏற்கனவே இந்த 34 லட்சம் பேர் வந்து முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டோர்லாம் வாங்குறாங்க. எனவே இந்த மகளிர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல பயனாளிகள் இருக்கிறதால அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்தமான டிரான்சாக்ஷனும் கவர்மெண்டால பண்ண முடியாதுன்றதால 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் இதே போன்று 15ஆம் மாதத்துடைய நடுப்பகுதியில இந்த வந்து பணம் வர வைக்கப்படும். அதற்கான குறுஞ்செய்தியும் அந்தந்த வங்கி அக்கௌண்ட்ல வந்து வழங்கப்படும். அதே போல இந்தியன் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கி அதிகாரிகளும் இன்றைக்கு முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வந்திருந்தார்கள். அவர்களும் இந்த அந்த பெண்களுக்கான இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரை பெரிய அளவில் அவர்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை வந்து அதிக அளவில் விதிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த பல்வேறு வேலைகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிருக்கு அவரது அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும். இது வந்து ஒவ்வொரு மாதத்தையும் கண்காணிக்கிறதுக்காக இந்த சிறப்பு திட்ட அதிகாரிகளும் மற்றும் தமிழக அரசுடைய தொடக்க வங்கி அதிகாரிகளும் இதற்கான பணிகளை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.